கவலைகள் நீங்க. மிக முக்கியமான வழி அத்தக்குவா. அல்லாஹ் கூறுகிறான், ومن يتق الله ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. الله هو ينجينال வெளியேறக்கூடிய வழிகளை எல்லாம் திறப்பான். அவர் எண்ணாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவான். அத்தக்குவா எல்லா வெற்றிக்கும் அடித்தளம், எல்லா கவலைகளை நீக்குவதற்கும் அடித்தளம். உமர் இப்னுல் கத்தாப் ஒரு ஏழையின் குடிசையில் நடந்து சென்றார்கள். அறிந்ததுதான், கேளுங்கள், ஈமானை புதுப்பிப்போம். அங்கே ஒரு தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார்கள். மகள் தாய் சொன்னார்கள், மகளே காலை விடிய போகிறது, பாலில் தண்ணீரை கல. தாயே அமீருல் முஃமினீன் உமர் தடை செய்திருக்கிறார் ரழியல்லாஹு அன்ஹு. தாய் சொன்னார்கள், மகளே அமீருல் முஃமினீன் உமர் எம்மோடா இருக்கிறார், எம்மை பார்க்கிறாரா, அவர் கலந்து விடு பாலிலே தண்ணீரை. யா உம்மி யா உம்மி இன் கான அமீருல் முஃமினீன் உமர் லா யரானா வ ரப்பு அமீரில் முஃமினீன் யரானா. என் தாயே அமீருல் முஃமினீன் உமர் எம்மை பார்க்கவில்லை என்றாலும் அந்த அமீருல் முஃமினினுடைய ரப்பு எம்மை பார்க்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஏழை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் உமர் காலையில் அழைக்கிறார், என் மகனே வாசிமே. அந்த வீட்டிற்கு சென்று அந்த பெண்ணை திருமணம் முடி. தக்குவாவை சுமந்த பெண், அவர்களுடைய வம்சாவளியில் வந்தவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். தக்குவா இணைந்தால் சிறந்த சந்ததிகளை அல்லாஹ் உருவாக்குவான். அல்லாஹ் எம்மளுடைய தலைமுறையை எப்படி ஆக்கட்டும். தக்குவா பிரச்சனைகளுக்கு வெளியே வரக்கூடிய வாசலை திறந்து வைக்கும். இப்னு உமர் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனை சந்தித்தார், இடையரை சந்தித்தார். இடையரே ஒரு ஆட்டை எனக்கு கொடு, ஓனாய் தின்று விட்டதென்று உன்னுடைய எஜமானிடத்திலே சொல்லி சொல்லிவிடு. அந்த சிறுவர் கேட்டார், இப்னு உமர் ஆட்டை ஓனாய் தின்று விட்டதென்று என் எஜமானிடத்திலே சொல்லுவேன், என் ரப்பிடத்திலே என்ன சொல்லுவேன். இப்னு உமர் அழுதார் அழுதார் அழுதார். மறுநாள் காலையில் சென்றார், அந்த ஆட்டிடையனை அந்த எஜமானிடத்தில் பேசி உரிமை விட்டார். அந்த ஆட்டு மந்தையை விலைக்கு வாங்கி அந்த சிறுவருக்கு கொடுத்து இதை கொண்டு நீ சென்று விடுகிறார். உமையத்தக்கில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். ஏன், நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள், அந்த சூதான் நாட்டை சார்ந்த ஒரு ஆட்டிடையர் சவுதி அரேபியாவில் இருந்த பொழுது அந்த பாலைவனத்தில் இரண்டு அரபிகள் பேசுகிறார்கள், ஆட்டிடையரை ஒரு ஆட்டை கொடு, ஆட்டை கொடுத்து உன் எஜமானிடத்தில் காணாமல் போய்விட்டது என்று சொல்லிவிடு. அவர் சொன்னார், முடியாது, கபூருடைய வேதனையை பயப்படுகிறேன், முடியாது, கபூருடைய நெருக்கத்தை பயப்படுகிறேன். எவ்வளவு ரியாத் வேண்டும், கொடுக்கிறோம், கொடு, எஜமானிடத்தில் சென்று அப்படி சொல். சொன்னார், வானமும் பூமியும் ஒன்றால் ஒன்றால் சேர்ந்தாலும் சரி, பார்த்திருக்கலாம் நீங்கள் அதை, வானமும் பூமியும் ஒன்றால் சேர்ந்தாலும் முடியாது, கொடுக்க முடியாது. என் ரப்பு கேட்டால் என்ன சொல்லுவேன், என் ரப்பு கேட்டால் என்ன சொல்லுவேன். சவுதி அரசாங்கம் அவரை அழைத்து எவ்வளவோ ரியாபுகளை அவருக்கு பரிசாக கொடுத்து அவருடைய ஈமானுக்காக தக்குவாவிற்காக.
وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்ற எண்ணத்தை தொடர்ந்து உள்ளத்திலே வையுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் எண்ணாதபடி அல்லாஹ் திறந்து வைப்பான். எல்லா கஷ்டங்களுக்கும் அல்லாஹ் நிவாரணத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹுவை அஞ்சாமல் அல்லாஹுவை பயப்படாமல் நீங்கள் பாவங்களில் மூழ்கி கவலைக்கு பிரச்சனைகளுக்கு வழியை தேடினால் எதிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. உலகமே ஒன்று சேர்ந்தாலும் தக்குவா இல்லாமல் அந்த வழியை உங்களால் அடைய முடியாது. அல்லாஹ் உங்களை பார்க்கிறான், அல்லாஹ் உங்களை பார்க்கிறான். எல்லா பார்வைகளை விடவும் அவன் உங்களுடைய பார்வையை சூழ்ந்திருக்கிறான். பலர் மறக்கிறார்கள், பலர் மறக்கிறார்கள். அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் தான், அறையில் இருக்கிறீர்கள், தனிமையின் அறை, கதவுகள் அடைக்கப்படுகிறது, உங்களுக்கு முன்னால் இன்டர்நெட் தொடர்போடு ஒரு கம்ப்யூட்டர், பாவத்திலே மூழ்கக்கூடிய ஒரு வாலிபன் சொல்லுவான், யூடியூபை டைப் செய்வான், சினிமாவை பார்ப்பான், இசையை கேட்பான், இன்னும் கேவலம் அசிங்கமானதை பார்ப்பான். வாலிபர்களை எச்சரிக்கிறேன், அந்த நேரத்திலே அந்த வழியாக அல்லது பேஸ்புக்கில் சென்று தன்னுடைய அந்நிய பெண்ணோடு பேசுவான், வாட்ஸ்அப்பில் அந்நிய பெண்ணோடு தொடர்பில் இருப்பான். அந்த வழியாக அவருடைய மனைவி நடந்து வரக்கூடிய ஒரு செருப்பின் சத்தம் கேட்கும், அவருடைய குழந்தை ஓடி வரக்கூடிய நடையின் சத்தம் கேட்கும், அவருடைய பெற்றோர்கள் அந்த அறைக்கு வரக்கூடிய சத்தம் கேட்கும். எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு வந்து உட்கார்ந்துருவார். யாஹி யாஹி, உன் தாயின் செருப்பின் சத்தத்திற்கு பயப்படக்கூடிய நீ இந்த உலகத்தில் எந்த பார்வையும் அவனுடைய பார்வையை தடுக்க முடியாது, எந்த இருளும் அவனுடைய வெளிச்சத்தை அழிக்க முடியாது, எந்த திரையும் அவனுடைய சத்த அவனுடைய கேட்கும் ஆற்றலை தடுக்க முடியாது. கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த ரப்புடைய பயம் ஏன் உன்னிடத்திலே இல்லை? அல்லாஹுவை உங்களை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரமுடையவர்களாக மாற்றிவிடாதீர்கள். இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் மிகப்பெரிய கேவலம் அதில் கிடைக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக.